Hi, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கொஞ்சம் டிஃபரெண்டான வீடியோ. வெஜிடபிள் காவிங் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பண்ணலாம்னு எனக்கு எப்படி ஐடியா வந்துச்சுன்னா, ரீசெண்டாக நான் ஒரு மேரேஜ்க்கு போனேன். அங்கே வந்து டெக்கார்ட் பீஸாக இது யூஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய ஈவெண்ட்ஸ்லலாம் இப்போது அதை யூஸ் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எப்படி வெஜிடபிளில் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. அதனால தான் நாங்கள் இது ஒரு வீடியோவாக பண்ணலான்னு நினச்சோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய், ஐம் தினேஷ் குமார், கார்விங் ஆர்டிஸ்ட். நான் வந்து இந்த ஃபீல்டில் ஒரு 10 இயர்ஸாக இருக்கிறேன். இப்போ வந்து கார்விங் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய டூல்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்களே இந்த 3 நைஃப் தான். இதோடைய ரேட் வந்து ஜஸ்ட் ஒரு 40 ருபீஸ். எந்த வகையான கார்விங் பண்ணணும்னாலும் இந்த நைஃப் இருந்தால் பண்ணிட முடியும். இதுதான் கார்விங் நைஃப், பார்த்துக்கோங்க. இது பீலர். கடைசியாக பார்த்தீங்கன்னா இது பெரிய கத்தி. இன்றைக்கி கார்விங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வெஜிடபிள் பக்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வெஜிடபிள் பக்கெட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது முள்ளங்கிலாம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து வாங்கணும். இது போல் நீட்டமாக இருந்தால் நம்ம வந்து ஃப்ளவர் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா காய்கறியும் இப்போ கேரட் கூட பாருங்கள், அது போல் நீட்டாகவே எடுத்திருக்கேன். இது வளைஞ்சு கிளைஞ்சு இருக்கும்போது நம்மளுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ளவர்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம இப்போ செய்வோம். இந்த காம்புலாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது, அதனால் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் பீலர், இது வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதை வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, இது வந்துட்டு பீலர் ஃப்ளாட்டாக வைக்காமல் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோப்பாக வச்சுட்டு ஒரு டாப் கார்னரில் வச்சுட்டு ஒரு தேய் தேய்ச்சிங்கன்னா இந்த போல் ஃபஸ்ட் லேயர் மட்டும் அந்த முள்ளங்கிலேருந்து ரிமூவ் ஆகிடும். அதுபோல் இந்த முள்ளங்கி ஃபுல்லாகவே அந்த பீலரை வச்சு அந்த ஃபஸ்ட் லேயரை ரிமூவ் பண்ணணும். இது எதுக்காக ரிமூவ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே வந்துட்டு கொஞ்சம் கருப்பாக இருக்கும், நிறைய அடிபட்டு இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு ஃப்ளவர் செய்யும் போது அசிங்கமாக இருக்கும். அதனால் இந்த ஃபஸ்ட் லேயர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஃப்ளவர் எல்லாம் ஒரு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும், ஃபுல் ஒயிட்டாக வேறு இருக்கும். இப்போது இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஒயிட் கலரில் வந்துடுச்சு. இது வந்து ஃபுல்லாக ஃப்ளவர் அடிக்கும் போது ஃபுல் ஒயிட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக. இப்போ வந்து இதுலேயே ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் அடிக்கலாம். இப்போ வந்துட்டு ஃப்ளவர் அடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து கத்தியை வைக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் நம்ம லைட்டாக ஸ்லோப்பாக வைக்கணும். லைட்டாக இல்லை, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோப்பாக வச்சுட்டு ஜஸ்ட்டு மேலோட ரொம்ப தின்னாக எடுத்து அப்படியே போக போக திக்காக போகணும். போயிட்டு உள்ளே போயிட்டு கத்தியை வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணணும். இந்த முள்ளங்கியோட மிடில் பாயிண்ட் வரைக்கும் இந்த எட்ஜி போகணும். அந்த அளவுக்கு போயிட்டு கத்தியை ரொட்டேட் பண்ணி அந்த மிடில் பாயிண்டில் போய் மீட் ஆகணும். அதுபோல் 4 பெட்டல்ஸ் அதுபோல் பண்ண போதும், அந்த மிடில் பாயிண்டில் போயிட்டு மீட் ஆகணும். மிடில் பாயிண்டில் போய் மீட் ஆகும்போது இந்த 4th ஃப்ளவர் அடிக்கும் போது லாஸ்ட்டு மிடில் போய் மீட் ஆகும்போது இந்த ஃப்ளவர் தனியாக கைக்கு வந்துடும். இப்போ இந்த லீஃப் அடித்தோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவர் அடித்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் அடிக்கும் போது இப்போ ஃபஸ்ட்டு பெட்டல்ஸு இங்கேருந்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கண்டினியூஸாக அதுக்கு பேரலாகவே நம்ம எடுக்கணும். நம்ம சைடில் எடுத்தோம்னா இந்த கார்னர் ஷேப்பில் ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா அழகாக வராது. நல்லா அப்படியே இங்கே பாருங்கள்,
சும்மா பண்ணிக்கிறேன். இது எடுக்கும்போது இது வந்து லீஃப் மாதிரி தெரியாது, அதனால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம எப்போ ஃப்ளவர் எடுத்தாலும் அதுக்கு அதோடைய கண்டினியூட்டியில் தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஃபஸ்ட் இந்த மேலே மே எதுக்காக ரொம்ப தின்னாக கட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போது நார்மலாக இருக்கும். இது வந்து தண்ணியில் போட்டுட்டோம்னா இந்த மெலிசா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெலிசா இருக்கிறதுலாம் வந்துட்டு இப்போது இதே ஷேப்பில் இருந்தால் இந்த ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்னடா ரொம்ப வாடுன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது தண்ணியில் போடும்போது எல்லா பெட்டல்ஸும் இப்படி நீங்கி இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுக்கும்பொழுது எல்லா பெட்டல்ஸும் வந்துட்டு கொஞ்சம் அப்படி பூத்த மாதிரி பூத்து இருந்தால் எப்படி இருக்கும் அந்த போல் இருக்கும். இப்போ இந்த முள்ளங்கியை ஃபுல்லாத்தையும் நான் வந்துட்டு பூ அடித்து வச்சுறேன். இது பாருங்க, இப்போ எடுத்துகிட்டு போகிறேன்ல, எடுத்துகிட்டு போகும்போது இந்த கத்தியுடைய எட்ஜி அடுத்த லீஃபில் போய் குத்தக்கூடாது. குத்தி கிழிச்சதுன்னா இந்த லீஃப் தனியாக ஆகிடும். அதனால் நம்ம செகண்ட் லீஃப் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கட்ட விரல் சேஃபுக்கு அந்த லீஃபுக்கு இடையில வச்சுக்கலாம். இடையில வச்சிட்டோம்னா அந்த கத்தியை போயிட்டு அந்த கத்தியுடைய எட்ஜி வந்துட்டு அந்த லீஃபை குத்தாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து கர்வ் எட்ஜாக இருக்கும். நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரே கர்வ், நல்லா ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்குதுங்களா. இதே மாதிரி இந்த லீஃப்லேயே வேறு மாதிரி பெட்டல்ஸ் வர மாதிரியும் செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பீல் பண்ணோம் பார்த்தீங்களா, முள்ளங்கி எல்லாத்தையும் பீல் பண்ணோம். நம்ம பீலர் வந்துட்டு இப்படி ஃபஸ்ட்டு பீல் பண்ணோம். அதே இங்கே பீலரில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு முள்ளு முள்ளாக இருக்குது பாருங்கள், இங்கே ஃபுல்லாக முள்ளு முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த முள்ளு முள்ளாக இருக்கிற ஏரியாவை வச்சு என்ன பண்ணுறீங்க, இந்த முள்ளங்கியில் வச்சு அதே போல் கொஞ்சம் அழுத்தி நீங்கள் கீறணும். இப்போ பாருங்கள், இந்த முள்ளங்கி வந்துட்டு ஃபுல்லாக லைன் போட்ட மாதிரி இருக்குதுங்களா. இப்போ இதில் பூ அடிக்கிறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். சேம் அதே கான்செப்ட் தான், தின்னாக எடுக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவருக்கும் இந்த ஃப்ளவருக்கும் டிஃப்ரென்சியேஷன் நல்லா தெரியும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இது வந்து முள்ளு முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும், இது நல்லா ஃபினிஷ்டாக இருக்கும். இதுதான் ஜஸ்ட்டு இந்த பீலரில் வந்துட்டு நம்ம கீறதுனால இந்த ஒரு 2 எஃபெக்ட் கொடுக்க முடியும் நம்மளால் ஃப்ளவர் செய்கிறதுலையே. ஒன்றே தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா நல்ல பெட்டர், நல்ல வெஜிடபிள்ஸ் வந்து வாடாமல் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியிலேயே இருக்கட்டும். இப்போ வந்து கேரட்டை பீல் பண்ணலாம். கேரட்டு கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும், பீல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கேரட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா முள்ளங்கியில் டாப் டு பாட்டம் அடிப்போம். கேரட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டம் டு டாப் அடிக்கணும். எதுக்காகனா முள்ளங்கி வந்துட்டு தண்ணியில் போட்ட உடனே விரியும், பட் கேரட் வந்து அந்த போல் விரியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் பாட்டம்லேருந்து டாப் போகும்போது ஆல்ரெடி விரிஞ்ச மாதிரி இருக்கிறதுனால அந்த ஷேப்பில் லைட்டாக பூத்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம ஃப்ளவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை
பீல் பண்ணிட்டு தான் தண்ணியில் டிப் பண்ணணும். பீல் பண்ணாமல் தண்ணியில் டிப் பண்ணக்கூடாது. இப்போ இதில் ஃப்ளவர் அடிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ ஃப்ளவர் இது அடிக்கும் போதே உள்ளுக்காக தான் மடங்குது பாருங்கள். அதே தான் இதுலேயும் மெலிசாக எடுத்துகிட்டு திக்காக எடுத்துன்னு போகிறோம் நைஃபை. பாருங்கள், கேரட் ஃபுல்லாக ஃப்ளவர் வச்சாச்சு. இதை ஜஸ்ட்டு தண்ணியில் டிப் பண்ணி ரிட்டன் வெளியே எடுத்து வச்சிடணும். தண்ணியிலேயே ஊற வைக்கக்கூடாது, ஏன்னா கேரட் வந்து தண்ணியிலேயே ஊற வச்சோம்னா வலவலன் ஆகிடும். தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து வெளியே வச்சிடணும். பீட்ரூட் ரோஸ் செய்யறதுக்கு முன்னாடி இந்த காம்பை கட் பண்ணிடணும். டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போது கரெக்டாக இப்போ இந்த பீட்ரூட் வந்துட்டு கரெக்டாக ஒரு ரவுண்டான ஷேப்பில் வாங்கிக்கணும். பார்த்துக்குங்க, இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆஃப் செக்ஷன் வெட்ட போகிறோம். இந்த போல் ரெண்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி போட்டால் அதே தண்ணியில் பீட்ரூட்டை போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பவுலில் பீட்ரூட்டை போட்டுக்கிறேன். இப்போ பீட்ரூட்டில் ரோஸ் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பீட்ரூட் ஃபஸ்ட்டு ஒரு சைடு சைடாக நைஃபை உள்ளே சொருகிறோம். உள்ளே குத்திட்டு ஒன்றுமே இல்லை, காம்பஸில் நீங்கள் ரவுண்டு போடுவீங்க பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். கத்தி வந்துட்டு அந்த மிடில் பாயிண்ட்டு நீங்கள் குத்தி இருக்கிற இடம் வந்துட்டு சேம் அதே இடத்துல தான் இருக்கணும். காம்பஸ் சுற்றுறோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்டில் கத்தியை மட்டும் ஒரு ரொட்டேட் பாருங்கள், அவ்வளோதான். இப்போது இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஒரு ரவுண்டு மட்டும் தூக்கின்னு இருக்கு பாருங்கள், அந்த போல் அவ்வளோதான் கத்தியை வெளியே எடுத்துடணும். அப்புறம் இந்த லாஸ்ட்டு எட்ஜ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அகைன் மறுபடியும் அதே அளவு குத்திட்டு கத்தியை விட்டுட்டு தென் அதே போல் மறுபடியும் காம்பஸில் சுற்றுற மாதிரியே சுற்றணும். இந்த பாருங்கள், கத்தி வந்துட்டு இந்த மிடில் பாயிண்ட்டு, இந்த மிடில் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிடில் பாயிண்ட்டு நகரவே கூடாது. நகராமல் நீங்கள் மட்டும் அந்த கத்தியை ரொட்டேட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ரொம்ப ஈஸியாக வரும். அந்த பாருங்கள், அஞ்சு பெட்டல்ஸ் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மூணு பெட்டல்ஸ் இருக்குது பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இதை வந்து தனியாக எடுக்கணும்னா இந்த ஏரியாவை அவுட் பண்ணால் இது தனியாக வந்துடும். சிம்பிள் லாஜிக், ஒன்றும் இல்லை. நம்ம இங்கே கத்தியை வச்சுட்டு லைட்டாக ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு இந்த, அதாவது இந்த எண்டில் இருந்துட்டு இந்த எண்டு வரைக்கும் ஒரு லைன் போட்டுட்டு இதை தனியாக எடுக்கணும். இதை பாருங்க, தனியாக எடுத்தால் இது தனியாக தெரியுது இல்லைங்க. அதே போல் இப்போது இந்த பெட்டல்ஸ்க்கும் இந்த பெட்டல்ஸ்க்கும் சென்டர் டு சென்டர் கட் பண்ணோம்னா இது தனியாக வந்துடும். அந்த கான்செப்டில் மொத்தத்தையும் கட் பண்ணணும். இந்த பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போல் வந்துடுது பார்த்தீங்களா. இந்த அஞ்சு கார்னர் வருது பார்த்தீங்களா, இந்த அஞ்சு கார்னர் நம்ம கட்டிங் எட்ஜு. அந்த கட்டிங் எட்ஜு ஒவ்வொரு எட்ஜிலையும் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு எட்ஜையும் கட் பண்ணோம், அதை எப்படி கட் பண்ணோம்னு சொல்கிற பாருங்க. இந்த பாருங்க, இந்த கார்னரில் வச்சுட்டு இப்படி ஒரு கிராஸ் கட் போடணும். ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா இந்த பாருங்க, கத்தியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுன்னு போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்கிடும். நம்ம இந்த அளவுக்கு ஸ்லோப்பில் வச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்விங் பண்ணுறதுக்கு நைஃபை வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும், ஸ்லோப்பாக வச்சு கட் பண்ண தெரியணும். எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் இப்படியே வச்சு வெட்டக்கூடாது, இந்த போல் ஸ்லோப்லாம் யூஸ் ஆகும். அதிகமாக கார்விங்கில் வந்துட்டு ஸ்லோப் கட்டிங் ரொம்ப ரொம்ப மேஜர், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஹேங்கிள்லாம் நிறைய தேவைப்படும் கார்விங் பண்ணுறதுக்கு. இப்போது இதை வந்து நான் ஒரு ஸ்லோப் கட் பண்ணிட்டேன், தென் இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு ஸ்லோப் கட்டு. இப்போது இதை தனியாக எடுக்கிறேன்,
இப்போ இது ஒரு லீஃப் மாதிரி வருதுங்களா அதே மாதிரி அடுத்தது இந்த பாருங்க ஸ்லோப் கட்டே வி போடுவோம் பாத்தீங்களா அந்த கான்செப்ட் தாங்க வி எப்படி போடுறோம் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி கோடு போடுவோம் அடுத்து இப்படி கோடு போடுவோம் அதே போல வி போடுறோம் இங்க இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் இப்படி கோடு போடுறேன் அப்புறம் இந்த கிராஸ்ல கோடு போடுறேன் இப்போ அஞ்சு எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா அஞ்சு எட்ஜ்லேயும் நான் அந்த போல் கோடு போட்டுட்டு எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வந்துருக்குதா இப்போ அதுக்கு உள்ள ஒரு அஞ்சு எட்ஜ் வருது பாருங்கள் இப்போ அந்த அஞ்சு எட்ஜையுமே அதே மாதிரி இப்போ இந்த இதை எப்படி கட் பண்ணீங்க அதே போல் அந்த அஞ்சு எட்ஜையும் கட் பண்ணணும் பாருங்கள் இது பாருங்கள் அதே போல் வி போர் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷேப் வந்துடுச்சு செகண்ட் லேயர் தென் இதுக்கு அப்புறமும் நம்மளால் பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா பண்ணலாம் அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டு அதை மொட்டு மாதிரி விட்டுடலாம் இப்போ இதில் இதில் வந்துட்டு என்னால் பண்ண முடியும் உங்களால் பண்ண முடியலன்னா விட்டுருங்க இது வந்து ரோஸு வந்துட்டு பேசிக் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோஸ் மாதிரி தெரியும் இப்போ ஃப்ளவர் பொக்கேக்கு இது வந்து சென்டரில் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ளவர் பொக்கேல நம்ம இப்போ வந்துட்டு ஃப்ளவர் பொக்கே ரெடி பண்ணுறதை பார்ப்போம் இப்போ வந்து அதுக்கு தேவையானது ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இப்போ வந்து மொத்தமும் வந்துட்டு எல்லாமே அசம்பிள் பண்ணும்போது அது ஒரு ஃப்ளவர் பொக்கே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ஃபைனலாக பாருங்கள் இதை தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் தண்ணியாக தான் வாட்டர் யூஸ் பண்ணோம் ஓகே அந்த முள்ளங்கி தண்ணியில் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு வந்துட்டு ஆரம்பத்தில் எப்படி இருந்தது உங்களுக்கே தெரியும் இது பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் விரிஞ்சிருக்கு இந்த போல் தான் தண்ணியில் போடுறதுனால தண்ணியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு உள்ள யூஸ் இது தான் இப்போ குக்கும்பரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீல் பண்ணக்கூடாது குக்கும்பர் வந்துட்டு இந்த குக்கும்பரில் உள்ள ஸ்ட்ரென்த்தே பார்த்திங்கன்னா இதோடைய ஃபஸ்ட்டு லேயர் மட்டும்தான் இதோடைய ஃபஸ்ட்டு லேயர் மட்டும்தான் ஸ்ட்ரென்த்தே குக்கும்பரில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் ஒன்றுமே இல்லை வி போடுவோம் பார்த்தீங்களா ஏ போடுறோம் பார்த்தீங்களா அந்த கான்செப்டில் ஒன்றுமே இல்லை ஒரு ஏ போடுறோம் இதை பாருங்க ஏ ஏ போட்டுமா அந்த ஏவை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் ஏ போடுறோம் இப்படி கட் பண்ணிட்டே இருக்கும்போது லாஸ்ட் கட் பண்ணும்போது இது தனியாக வந்துடும் ஓகே இது சின்ன வி கட்டு இது ரொம்ப லென்த்தியான வி கட்டு பாருங்க கிரீன் ஸ்கின்னை மட்டும் லைட்டாக அப்படி கட் பண்ணுறேன் கட் பண்ணி தனியாக எடுத்துடல அந்த பூ அடித்தோம் பார்த்தீங்களா மேலே மெலிசா செவி அடியில் தடிப்பாக எடுத்துன்னு போகிறோம் பார்த்தீங்களா அதே சேம் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் பூசணிக்காரை வந்துட்டு
தொட்டி இது எல்லாமே பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு பிளேஸ் தேவை. ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் குச்சி குத்துனா இறங்குற அளவுக்கு ஒரு வெஜிடபிள் தேவை. அதுக்காக தான் இந்த பூசணிக்காய் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக ஒரு ஸ்டெயிட் கட்டு பாருங்கள். இப்போ வந்து இந்த பூசணிக்காய் வந்துட்டு கரெக்டாக நிற்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் ஸ்லோப்பாக கட் பண்ணுறேன் பூசணிக்காயை. பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹைட்லேருந்து லோயர் வரைக்கும் போகுது. வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிசைன்ஸ் அவங்க பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணும் இதை கற்றுக்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் வீட்லேயே வந்து கூட சொல்லி தருவாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட் இல்லை மேரேஜ் இந்த மாதிரி ஏதாவது டெக்கார் பண்ணுன்னா கூட அவங்க வந்து பண்ணி தருவாங்க. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க.